வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறுத்தை சிவா இயக்கத்தில் தலைவர் 168 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காண்டு இன்னைக்கு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது அஃபிஷியல் அப்டேட் இல்லை, ஆனால் ரசிகர்களோட விருப்பம், அந்த விருப்பத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காண்டி சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தல அஜித் அவருடைய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. வி வாண்ட் எஸ்கே ஃபார் தலைவர் 168 அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி நேஷனல் லெவலில் அந்த ட்ரெண்டிங் போயிட்டு இருந்துச்சு. உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற படம் தான் இந்தியன் டூ. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் சித்தார்த் நடிக்கிறாரு. அதே போல் தலைவர் 168 படத்துலேயே சித்தார்த் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அண்மையில் வெளிவந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ரோலில் சிவகார்த்திகேயன் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் வி வாண்ட் எஸ்கே ஃபார் தலைவர் 168 அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாகை நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால சிவகார்த்திகேயன் ஏற்கனவே சன் பிக்சர்ஸோட கை கோர்த்து நம்ம விட்டு பிள்ளை படத்தில் நடித்து முடிச்சிருந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருந்துச்சு. இதனால சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலைவர் 168 படத்தில் சிவகார்த்திகேயன் அவரை நடிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் சிவகார்த்திகேயன் சின்னத்திரிலிருந்து வெள்ளித்திரைக்கு முன்னேறி வந்தவர். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். பல இடங்களில் அந்த ஒரு தகவலை அவரே வெளியிட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட நடிக்க ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைச்சாலும் போது நான் வந்து நின்றுட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் அவரே சொல்லியிருக்காரு. லாஸ்டாக வெளிவந்த ஹீரோ படத்தோட ப்ரொமோஷனில் கூட அந்த ஒரு அப்டேட்டை சிவகார்த்திகேயன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் என்னை கூப்பிட்டா நான் உடனே போய் நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதனால் சித்தார்த்தை விட அந்த ஒரு கேரக்டருக்கு சிவகார்த்திகேயன் ரொம்பவே பொருத்தமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது தலைவர் 168 படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கான பேராக தான் சித்தார்த்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சான். அந்த ஒரு கேரக்டருக்கு தான் சிவகார்த்திகேயன் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து சிவகார்த்திகேயன், ரெமோ, சீமராஜா உள்ளிட்ட பல படங்கள் நடிச்சிருக்காரு. இவங்களுடைய காம்போல வந்த படங்கள் எல்லாமே ரசிகருக்கு நல்ல ஒரு விருந்தா அமைஞ்சிருந்துச்சு. தற்போது தலைவர் 168ல கீர்த்தி சுரேஷ்க்கு ஃபேரா சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து பேட்டை படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. இதனால தலைவர் 168ல இந்த ஒரு 2020ல சிவகார்த்திகேயன் நடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் சித்தார்த்தை விட சிவகார்த்திகேயன் அந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்பவே பக்குவமாக பொருந்தி போவார் அப்படின்ற மாதிரியும் தங்களோட கோரிக்கையும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆகுமா அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.